வெல்கம் டு மகஷி அகாடமி. மகஷி அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் அண்டு 7th ஸ்டாண்டர்டு சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு வினாக்களாக நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன், டேர்ம் டூ, டேர்ம் த்ரீ எல்லா லெசனும் இருக்கும். 7th ஸ்டாண்டர்டில் முக்கியமான லெசன்கள்லாம் என்னங்கிறத கவர் பண்ணியிருக்கோம் மூணு டேர்முக்கும். இந்த வீடியோ பதிவில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் டேர்ம் ஒனில் ஃபஸ்ட் லெசன் அளவீட்டுகள்லேருந்து என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து வாங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அளவீட்டியல் என்னங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அளவீட்டியல். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சில பேர்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். அளவீட்டியல் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம வரி வரியாக தான் எடுத்திருக்கோம். அதனால் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, அளவீட்டியல் என்றால் என்ன? அதாவது மதிப்பு தெரிந்த திட அளவினை கொண்டு தெரியாத அளவினை கண்டறிவது தான் வந்து பார்த்திங்கன்னா அளவீடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அளவீட்டியல்னா மதிப்பு தெரிந்த திட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கண்டறிவது அளவீட்டியல் என அழைக்கப்படுகிறது. ஓர் அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள நமக்கு எத்தனை காரணிகள் தேவைப்படுகின்றன? நமக்கு மூன்று காரணிகள். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு. இப்போ ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள நமக்கு மூன்று, அந்த எத்தனை காரணிகள் தேவைப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு, மூன்று காரணிகள் தேவைப்படுகின்றன. இப்போ பல்வேறு விதமான அளகீட்டு முறைகள் நடைமுறையில் இருந்தது, அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். எஃபிஎஸ் முறை, அந்த முறையில் பார்த்திங்கன்னா நீளத்துக்கு வந்து அடி, நிறைங்கிறது பவுண்டு, காலம் வினாடி. இதான் வந்து எஃபிஎஸ் முறை என்று அழைக்கப்பட்டது. சிஜிஎஸ் முறை, இதில் நீளம் சென்டிமீட்டர், நிறைங்கிறது கிராம், காலம்ங்கிறது வினாடி, செகண்ட்னு அழைச்சாங்க. எம்கியூஎஸ் முறையில் பார்த்திங்கன்னா நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம்ங்கிறது வினாடி, செகண்ட்ங்கிறது அழைச்சாங்க. இது மாதிரி பல்வேறு விதமான அளகீட்டு முறைகள் உள்ளன. இதில் மெட்ரிக் அழகு முறைகள் யாவைன்னு பார்த்திங்கன்னா சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகு முறைகள் தான் மெட்ரிக் அழகு முறைகள் என அழைக்கப்படுகிறது. டேஸ் அழகுமுறை பதின்ம அழகுமுறை அல்ல. எஃபிஎஸ் அழகுமுறைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதின்ம அழகுமுறை கிடையாது. எஃபிஎஸ் அழகுமுறை என்பது யார் பயன்படுத்தும் அழகுமுறையாகும். எஃபிஎஸ் அழகுமுறை பார்த்திங்கன்னா ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தும் அழகுமுறை தான் எஃபிஎஸ் அழகுமுறை என அழைக்கப்பட்டது. பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை எப்பொழுது அங்கீகாரம் பெற்றது? இப்போ நம்ம சிஸ்டம் இன்டர்நேஷனலாக தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க எஸ்ஐ அழகுமுறை. இது எப்போ வந்து அங்கீகாரம் கிடைத்ததுன்னு பார்த்திங்கன்னா 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பொது 11வது பொது மாநாட்டில் தான் பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை அங்கீகாரம் பெற்றது. எஸ்ஐ அழகுமுறை என்பது என்ன? அதுதான், அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து தான் எஸ்ஐ அழகுமுறை என்று கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அடிப்படை, அதாவது பன்னாட்டு அழகுமுறையில் அடிப்படை அழகுகள் எவை? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும், ஆனால் போய் எக்ஸாம் அப்போ தான் நம்ம என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். நீளம்ங்கிறது அழகு வந்து மீட்டர், அதோட குறியீடு பார்த்திங்கன்னா எம். நிறை வந்து கிலோகிராம், குறியீடு கேஜி. காலம் வந்து வினாடி, குறியீடு வந்து எஸ். வெப்பநிலை வந்து கெல்வின் என்ற அழகுமுறையால் அளவிடப்படுகிறது, குறியீடு வந்து கே. மின்னோட்டம் வந்து ஆம்பியர், குறியீடு வந்து ஏ. பொருளின் அளவு மோல் என்ற அழகால் அளக்கப்படுகிறது, குறியீடு எம்ஓஎல், மோல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவின் அழகு என்ன அப்படிங்கிறது ஒன் மார்க்கில் வந்தால் கேண்டிலா தான் ஒளிச்செறிவின் அழகு. குறியீடு பார்த்திங்கன்னா சிடி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெப்பநிலை என்றால் என்ன? வெப்பநிலை என்பது ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவை அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவு தான் வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. அது வெப்பமாக இருக்கலாம் இல்லைனா குளிர்ச்சியாக இருக்கலாம், இந்த ரெண்டு அளவையும் குறிப்பது தான் இயற்பியல் அளவை குறிப்பது தான் வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய்க்குவலின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிக்க எந்த நாடு விண்கலம் அனுப்பியது? நாசா தான் 1998ஆம் ஆண்டு
செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிக்க விண்கலத்தை அனுப்பியது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், வெப்பநிலை எந்த அளவுகளால் அளக்கப்படுகிறது? வெப்பநிலை பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அளவுகளால் அளக்கப்படுகிறது. வெப்பநிலையை கண்டறிய டேஷ் பயன்படுகின்றன. வெப்பநிலையை கண்டறிய பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானிகள் பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகளில் மாற்ற பயன்படும் வாய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பாடு, அதாவது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ்னால் சி மைனஸ் ஜீரோ டிவைடட் பை ஹண்ட்ரட், ஃபாரன்ஹீட்டுக்கு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைடட் பை 180, ஃபாரன்ஹீட்டில் வந்து கே மைனஸ் 273 டிவைடட் பை 100. இது வந்து செல்சியஸ்க்கு, இது ஃபாரன்ஹீட்டுக்கு, இது கெல்வின். இதுதான் வந்து வெப்பநிலையை செல்சியஸாக மாற்ற, கெல்வினாக மாற்ற, ஃபாரன்ஹீட் அளவுகளில் மாற்ற பயன்படும் வாய்ப்பாடாகும். வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெவ்வேறு அளவுகள் யாவை, அளவீடுகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை அளவீடு பார்த்திங்கன்னா செல்சியஸ், அதில் செல்சியஸில் கீழ்நிலை புள்ளி எதுவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், இதே மேல்நிலை புள்ளி 100 டிகிரி செல்சியஸ். பிரிவுகளின் எண்ணிக்கை இதெல்லாம் கூட நம்ம ஒன் மார்க்கில், 100 வெப்பநிலை மாலையில் பிரிவுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா செல்சியஸில் 100, ஃபாரன்ஹீட்டில் கீழ்நிலை புள்ளி 32 டிகிரி ஃபாரன்ஹீட், மேல்நிலை புள்ளி 212 டிகிரி ஃபாரன்ஹீட். வெப்பநிலை அதாவது அந்த ஃபாரன்ஹீட் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 180 ஆகும். கெல்வின் கீழ்நிலை புள்ளி 273 கெல்வின், மேல்நிலை புள்ளி 373 கெல்வின். வெப்பநிலை மானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100 ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பனிக்கட்டியின் உருகுநிலை எவ்வளவு? பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ், இதைத்தான் நம்ம என்னென்னு சொன்னோம் கீழ்நிலை புள்ளின்னோம். நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் மேல்நிலை புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானியின் பயன் என்ன? ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய பயன்படுவது தான் அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானியின் முக்கியமான பயனாகும். அந்த பொருளை வந்து நேரடியாக தொடாமல் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அளவீட அறிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒன், பல்வேறு வெப்பநிலை அளவுகளின் பயன்பாடுகள் யாவை? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகின்றனர். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட் அலகில் குறிக்கப்படுகிறது. மருத்துவ வெப்பநிலை மானிகளில் ஃபாரன்ஹீட் அளவீடு குறிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அறிவியலாளர்கள், அவங்க வந்து கெல்வின் என்ற குறிக்கப்பட்ட வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகின்றனர். மருத்துவர்கள் வந்து மருத்துவ வெப்பநிலை மானி, அறிவியலாளர்கள் கெல்வின் அலகில் குறிக்கப்பட்ட வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பொதுவான வெப்பநிலை மானிகளில் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அளவீடுகள் வந்து செல்சியஸ் அலகில் இருக்கும். பொதுவான வெப்பநிலை மானிங்கன்னா அளவீடுகள் வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் அலகில் கொடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரான்கள் ஓட்டமே மின்னோட்டம்னு நம்ம லோயர் கிளாஸில் பார்த்தோம். மின்னோட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் எண் மதிப்பு என்றால் என்ன? மின்னோட்டத்தின் எண் மதிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடத்தியின் வழியாக ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு தான் மின்னூட்டத்தின் எண் மதிப்பு என அழைக்கப்படுகிறது. இப்போ மின்னோட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம். இது வாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா I = Q/R அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், அதாவது ஏ கேப்சியல் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஆகும். மின்னூட்டத்தின் அலகு, மின்னோட்டம் வேற மின்னூட்டம் வேற, மின்னூட்டத்தின் அலகு பார்த்திங்கன்னா கூலும் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆம்பியர் என்றால் என்ன? ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் சென்றால் மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் எந்த கருவி மூலம் அளக்கப்படுகிறது? மின்னோட்டம் பார்த்திங்கன்னா அம்மீட்டர் என்ற கருவி மூலம்தான் அளக்கப்படுகிறது. இப்போ 30 கெல்வின்ங்கிறது −243.20 டிகிரி செல்சியஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மீ கடத்திகள் என்றால் என்ன? மீ கடத்திகள்ங்கிறது பார்த்திங்கன்னா சில கடத்திகள் எந்த விதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துகின்றன.
அப்படிப்பட்ட கடத்திகளுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மீ கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன. இதுல வந்து பாத்தீங்கன்னா கணினி அதாவது மெமரி நினைவகம், புல்லட் ரயில் தண்டவாளத்தை உயர்த்த பயன்படுகின்றன. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீ கடத்திகள் வந்து கணினியில பயன்படுது, நினைவகத்துல பயன்படுது, அதாவது மெம்மரி. அடுத்தது புல்லட் ரயில் தண்டவாளத்தை உயர்த்த பயன்படுகிறது. அப்போ மீ கடத்திகள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில கடத்திகள் எந்த விதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துவதை தான் நம்ம மீ கடத்திகள் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எந்த அழகால் அறியலாம்? ஒரு பொருளில் அணுக்களோ அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையோ நம்ம மோல் என்ற அழகால் அறிய முடியும். பொருளின் அளவு என்பது என்ன? பொருளின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவு தான் பொருளின் அளவு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, துகள்கள் என்பது என்ன? அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் போன்றவை துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. பொருளின் எஸ்ஐ அலகு என்ன? பொருளோட எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா மோல். அதை வந்து நம்ம என்னென்னா எம்ஓஎல், மோல் என்ற குறியீட்டால் நம்ம அதை குறிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு மோல் என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? அப்போ ஒரு மோல்னா இந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. 6.0023 × 10²³ துகள்களை உள்ளடக்கிய பொருளின் அளவானது ஒரு மோல். அப்போ அந்த துகளில் பார்த்தீங்கன்னா 6.023 × 10²³ துகள்கள் அந்த பொருள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு மோல் என வரையறுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒளிச்செறிவு என்றால் என்ன? ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு தான் ஒளிச்செறிவு என அழைக்கப்படுகிறது. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? கேண்டிலா, அதான் வந்து ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. இது வந்து சிடி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளிவிடும் ஒளியின் அலகு தோராயமாக ஒரு டேஸுக்கு சமமாகும். எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளிப்படும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமமாக இருக்கும். ஒளிச்செறிவினை எவ்வாறு அளக்கலாம்? இப்போ நம்ம மின்னூட்டம்னா ஆம்பியர்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒளிச்செறிவினை எவ்வாறு அளக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒளிமானி அல்லது ஒளிச்சிறவு ஒளிச்செறிவு மானி, இதை கொண்டு தான் நம்ம ஒளிச்செறிவினை அளக்க முடியும். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது என்ன? உணரப்படும் ஒளியின் திறனாகும். அதாவது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பொருளில் உணரப்படும் ஒளியின் திறன் தான் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா லூமன், லூமென் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு லூமன் என்றால் என்ன? ஒரு ஸ்டேடியின் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூமன் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், தளக்கோணம் என்றால் என்ன? இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தான் பார்த்தீங்கன்னா தளக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தளக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ரேடியன் அப்படிங்கிறதான். இதை வந்து ஆர்ஏடி ரேடு, அதாவது ரேடியன் என குறிக்கப்படுகிறது. தளக்கோணத்தின் எஸ்ஐ அலகு வந்து ரேடியன் என்று குறிக்கப்படுகிறது. ரேடியன் என்றால் என்ன? ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் எனப்படுகிறது. இப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஒரு ரேடியன்கிறது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி பை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திண்ம கோணம் என்றால் என்ன? திண்ம கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் தான் பார்த்தீங்கன்னா திண்ம கோணம் என்று அழைக்கப்படுகிறது. திண்ம கோணமானது கூம்பின் உச்சியில், அதாவது திண்ம கோணமானது டேஸில் உருவாகும் கோணம் என்று வரையறுக்கப்படுகிறது. திண்ம கோணமானது பார்த்தீங்கன்னா கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்று வரையறுக்கப்படுகிறது. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? திண்ம கோணத்தின், அதாவது தளக்கோணம் திண்ம கோணம், இப்போ திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு ஸ்டேடியன், இது வந்து எஸ்ஆர் என்று குறிக்கப்படுகிறது. ஒரு ஸ்டேடியன் என்றால் என்ன? ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம்தான் ஒரு ஸ்டேடியன் என அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன? 1995 தான் தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டன.
தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வழி அளவுகள் பட்டியில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது துணை அளவுகளாக 1995 வரைக்கும் இருந்தது. அது வந்து வழி அளவு பட்டியல் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஆண்டு தான் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வழி அளவுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தலக்கோணம் திண்மக்கோணம் இவற்றிற்குள்ள வேறுபாடுகள் என்னங்கிறத பார்த்துடலாம். தலக்கோணம் இது பார்த்தீங்கன்னா இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தான் தலக்கோணமாகும். இது வந்து இருபரிமாணம் கொண்டது. இதனோட தலக்கோணத்தின் அலகு பார்த்தீங்கன்னா ரேடியன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திண்மக்கோணம். திண்மக்கோணத்தில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவான கோணம் தான் திண்மக்கோணம். இதில் முப்பரிமாணம் கொண்டது. இதனோட அலகு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன் என அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து தலக்கோணம் திண்மக்கோணத்துக்குள்ள வேறுபாடுகள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் யாவை? காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தை ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் என இரண்டு வகையாக பிரித்துள்ளனர். அப்படின்னா ஒப்புமை வகை கடிகாரங்கள் என்றால் என்ன? ஒப்புமை வகை கடிகாரங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இவை பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருக்கின்றன. இது மூன்று குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுவதுதான் ஒப்புமை வகை கடிகாரங்கள் ஆகும். ஒப்புமை வகை கடிகாரங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? ஒப்புமை வகை கடிகாரங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரவியல் தொழில்நுட்பம் அல்லது மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒப்புமை வகை கடிகாரங்கள் செயல்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஜிட்டல் கிளாக்ஸும்போம். இவை நேரத்தை நேரடியாக காட்டுகின்றன. இவை நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுகின்றன. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஜிட்டல் கிளாக்குன்னு சொல்கிறோம். இவை 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தான் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தற்கால கடிகாரங்களின் பயன் யாது? இப்போ நம்ம தற்காலம்னா என்ன பண்ணலாம், நாள் பார்க்கலாம், கிழமை பார்க்கலாம், மாதம் பார்க்கலாம், ஆண்டு பார்க்கலாம், வெப்பநிலை போன்றவற்றை காட்டக்கூடியவைகளாக உள்ளது தான் தற்கால கடிகாரங்கள் ஆகும். எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் டேஷ் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் டிஜிட்டல் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. செயல்படும் முறையில் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் யாவை? எப்படி செயல்படுதுங்க பொறுத்து கடிகாரத்தை வந்து குவாட்ஸ் கடிகாரங்கள் அணு கடிகாரங்கள் என இருவகைப்படுத்தியுள்ளனர். குவாட்ஸ் கடிகாரங்கள் என்றால் என்ன? இவை குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகிறதுனால தான் இதை வந்து என்னென்னா குவாட்ஸ் கடிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. டேஷ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை. குவாட்ஸ் கடிகாரங்கள் தான் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவையாக உள்ளன. குவாட்ஸ் கடிகாரங்களின் துல்லிய தன்மையானது எவ்வாறு இருக்கும்? குவாட்ஸ் கடிகாரங்களின் துல்லிய தன்மை பார்த்திங்கன்னா 10^9 வினாடிக்கு 1 வினாடி என்ற விகிதத்தில் இருக்கும். குவாட்ஸ் கடிகாரங்களில் படிகத்தின் என்ன பண்பு பயன்படுத்தப்படுகிறது? அதாவது குவாட்ஸ் கடிகாரத்தில் படிகத்தை பயன்படுத்துகிறோம், குவாட்ஸ் படிகத்தை, அது எந்த பண்பு பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்த மின்பண்பு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் குவாட்ஸ் கடிகாரத்தில் படிகம் பயன்படுத்தப்படுகிறது. அணு கடிகாரங்கள் என்றால் என்ன? அணுவினில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது தான் அணு கடிகாரங்கள் ஆகும். அணு கடிகாரங்களின் துல்லிய தன்மை எவ்வளவு? அணு கடிகாரங்களின் துல்லிய தன்மை அது குவாட்ஸில் பார்த்தீங்கன்னா 10^9 பார்த்தோம். அணு கடிகாரத்தில் 10^13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை அணு கடிகாரங்களாக உள்ளன. அணு கடிகாரங்கள் எங்கு பயன்படுகின்றன? அணு கடிகாரங்களை நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னா பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு அதை வந்து GLO NASS, மற்றும் பண்பாட்டு நேர பங்கீடு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுவது அணு கடிகாரங்கள் ஆகும். அணு கடிகாரங்கள் முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? அதாவது முதல் அணு கடிகாரமானது 1949 உருவாக்கப்பட்டது. அது வந்து அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது தான் முதல் அணு கடிகாரம் ஆகும். CCM-133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? CCM-133 அணுக்கடிகாரத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955 லூயிஸ் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி ஆகியோரால்
இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஜிசிஎம் 133 என்ற துல்லியமான அணுக்கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், கிரீன்விச் சராசரி நேரம் என்றால் என்ன? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகருக்கு அருகில் கிரீன்விச்சுங்கிற எண்ணம் இடம் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. இம்மையத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோடானது தொடக்க கோடாக கொள்ளப்படுகிறது. அங்கே வர டைம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரீன்விச் சராசரி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடிகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? புவியானது பார்த்தீங்கன்னா 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்கள், அதாவது டைம் ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி என்ன? ஒரு மணி நேரமாக உள்ளது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்திய திட்ட நேரம் எதை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? இந்திய திட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டுதான் இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் எவ்வளவு, அதாவது கிரீன்விச் சராசரி நேரம் பிளஸ் 5.5 மணி நேரத்தை வந்து அதோட இணைச்சா தான் இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. பிழைகள் என்றால் என்ன? ஒவ்வொரு அளவீட்டின் போது கிடைக்கப்பெறும் மதிப்புகளில் சில நிலையற்ற தன்மை காணப்படுது. அந்த நிலையற்ற தன்மை பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எரர் அப்படிங்கிறது பிழைகள் என அழைக்கப்படுகிறது. துல்லியத்தன்மை என்பது என்ன? கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்றதுதான் துல்லியத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், அளவிடுதலில் நுட்பம் என்பது என்ன? அளவிடுதலில் நுட்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிப்பது தான் அளவிடுதலில் நுட்பம் என அழைக்கப்படுகிறது. தோராயமாக்கல் என்றால் என்ன? தோராய முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், முழுமையாக்கல் என்றால் என்ன? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரவுண்ட் அப் பண்ணுவோம். இப்போ 9.43 என்ன பண்ணுவோம், 9 வச்சுக்குவோம். இதே 9.52 அதை வந்து 10 வச்சுப்போம். அப்போ முழுமையாக்கல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிப்பான்களின் மூலம் கிடைக்கப்பெறும் மதிப்பானது அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்களை கொண்டிருக்கும். எனவே இம்மதிப்புகளை நம்ம என்ன பண்ணுள்ளது, முழுமையாக்க வேண்டியுள்ளது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முழுமையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கில அழகீட்டு முறை? இதில் FBS இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அழகீட்டு முறையாகும். மின்னோட்டம் என்பது என்ன? மின்னோட்டம் என்பது பார்த்தீங்கன்னா அடிப்படை அலகு தான் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பநிலையின் SI அலகு என்ன? வெப்பநிலையின் SI அலகு வந்து கெல்வின் ஆகும். பொருளின் அளவு என்பது பார்த்தீங்கன்னா அணுக்களின் எண்ணிக்கை நேர்விகிதத்திலா எதிர்விகிதத்திலா இருமடிக்கு நேர்விகிதத்திலா இருமடிக்கு எதிர்விகிதலான்னு பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு என்பது அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். ஒளிச்செறிவுங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணுறு ஒளி. கண்ணுறு ஒளினா நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமோ அதைத்தான் வந்து கண்ணை தாங்குகிற ஒளியை தான் கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். SI அழகு என்பது பார்த்திங்கன்னா என்ன அழகுமுறைனா ஒரு பன்னாட்டு அழகுமுறையாகும். அளவிடப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகளின் நெருக்கமானது என்னென்ன அழைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா துல்லியத்தன்மையின் நுட்பம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அளவிடப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகளின் நெருக்கம் துல்லியத்தன்மையின் நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள் என அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட எந்த கூற்று தோராயம் பற்றிய தவறான கூற்றாகும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயம் என்பது துல்லிய மதிப்பை தருங்கிறது தான் இதில் தவறான கூற்றாகும். நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. திண்மக்கோணம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. டேஸ் இயற்பியல் அளவுகளுக்கென பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியது. அறிவியல் அறிஞர்கள் தான் இயற்பியல் அளவுகளுக்கான
பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினார்கள். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் தான் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவியாகும். டேஸ் என்பது 6.023 × 10³ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் கொண்டுள்ளது. இப்போ தான் பார்த்தா ஒரு மோலுங்கிறது தான் 6.023 × 10³ அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. ஓரளவு பரப்பில் டேஸில் வெளியிடப்படும் கண்ணூரிலின் அளவே ஒளிச்செறிவாகும். திண்ம கோணத்தில் ஓரளவு பரப்பில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளியிடப்படும் கண்ணுறு ஒளியின் அளவே வந்து ஒளிச்செறிவு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், குவார்ட்ஸ் கடிகாரங்கள் டேஸ் அளவுகளை பயன்படுத்தி செயல்படுகின்றன. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் பார்த்தீங்கன்னா மின்னோட்ட அளவுகளை பயன்படுத்தி தான் செயல்படுகின்றன. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை என்னவென அழைக்கப்படுகிறதுனா பிழைகள் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருங்கிய தன்மை பார்த்தீங்கன்னா நுட்பம் என அழைக்கப்படுகிறது. இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் உருவாகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலக்கோணம் ஆகும். இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறதுனா தலக்கோணம் உருவாகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சரியா தவறா. எஸ்ஐ அலகுமுறை என்பது மெட்ரிக் அலகுமுறையாகும். சரி, ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்காற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும். இது வந்து தவறு. நீரின் உறைநிலை புள்ளியானது வெப்பநிலை மானியில் மேல்நிலை புள்ளியாக குறிக்கப்படுகிறது. இது வந்து தவறான ஒன்று. ஒரு நிமிடத்தில் செல்லும் மின்னூட்டத்தின் அளவு ஒரு கூலும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாகும். பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவு. இது வந்து சரி. மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமம் அப்படிங்கிறது சரி. கூம்பின் உச்சி ஏற்படுத்தும் கோணம் தலக்கோணத்திற்கு எடுத்துக்காட்டம் அப்படிங்கிறது சரியான கூற்றாகும். நெக்ஸ்ட் ஒன், குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகிறது. குவார்ட்ஸ் கடிகாரங்களில் ஜிபிஎஸ்ல பயன்படுத்துவதுங்கிறது தவறான கூற்று. மின்புல செறிவினை குறிப்பிட கேண்டிலா என்று அலகு பயன்படுகிறது. இது வந்து தவறு. 4.582 எனின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4.58. இது வந்து சரியானது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருத்துக. வெப்பநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி, ஒரு பொருளின் குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தின் அளவு தான் வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. தலக்கோணம் இரண்டு தளங்கினால் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தான் தலக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. திண்ம கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கனின் குறுக்கீட்டினால் ஏற்படுவதுதான் திண்ம கோணமாகும். துல்லியத்தன்மை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு தான் துல்லியத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நுட்பம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை தான் நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசையும் அழுத்தமும் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.